ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்தமிழில் நூல்வெளி பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நூல்வெளியில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல். இந்த பாடலை வந்து தொகுத்து வெளியிட்டவர், அதாவது நூலாக தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா, நா வானமாமலை. இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் அப்படிங்கிற ஒரு நூலை வந்து தொகுத்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராபி சேது பிள்ளை, அவரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ராபி சேது அப்படிங்கிற ஒரு யாருன்னு பார்த்திங்கன்னா, தமிழ் அறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் எனும் பன்முகத்திறன் பெற்றவர். ஸோ தமிழறிஞர், எழுத்தாளர், வழக்குரைஞர், மேடை பேச்சாளர் இந்த மாதிரி பன்முகத்திறனை பெற்றவர் தான் ராபி சேது பிள்ளை. இவரை வந்து நம்ம என்ன சிறப்பு பெயர் சொல்லி அழைக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, சொல்லின் செல்வர் யாருன்னு கேட்டால் ராபி சேது பிள்ளைன்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி சொல்லின் செல்வன் அப்படின்னு சொல்லி யாரை சொல்லுவோம் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து, செயலுக்கே உரிய எதுகை மோனை என்பவற்றை உரைநடைக்குள் கொண்டு வந்தவர் இவரே. செயலுக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை உரைநடைக்குள், அதாவது செயலில் தான் வந்து பார்த்திங்கன்னா எதுகை மோனைன்னு சொல்லுவோம். அதாவது முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகைன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து செயலுக்கே உரிய சில பண்புகள். இந்த பண்புகளை வந்து உரைநடைக்குள் கொண்டு வந்த பெருமை யாரை சேரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராவி சேது பிள்ளையை தான் சேரும். இவர் எழுதிய தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூல் தான் தமிழக அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல், சரிங்களா? ஸோ சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் தமிழ் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இன்பம். இந்த தமிழ் இன்பம் நூலை எழுதியவர் யாருன்னா ராபி சேது பிள்ளை. இவர் எழுதிய சில நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு போன்ற பல நூல்களை வந்து இவர் எழுதியிருக்கார். ஸோ இவர் எழுதின நூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகம் ஊரும் பேரும், மேடை பேச்சு, இது இல்லாமல் தமிழ் இன்பம் அப்படிங்கிற நூலையும் இவர் எழுதியிருக்காரு. இந்த நம்ம புக்கில் வந்து என்ன இது கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கடற்கரை நிலை, அதுலேருந்து ஒரு பாடல் தான் கொடுத்துருக்காங்க. இந்த கடற்கரை நிலை வந்து பார்த்திங்கன்னா வஉசி, அதாவது வஉ சிதம்பரனார் வந்து பேசுவது போல் அமைச்சிருக்காரு. ஸோ கடற்கரை நிலை அப்படிங்கிற ராபி சேது பிள்ளை எழுதிய நூலில் வந்து யார் பேசுகிற மாதிரி அமைச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, வஉசி, அதாவது வஉ சிதம்பரனார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடியலூர் உருத்திரங்கண்ணனார், இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்துட்டு சங்ககால புலவர், சரிங்களா? சங்ககால புலவர். இவர் வந்து கடியலூர் அப்படிங்கிற ஊரில் வாழ்ந்தவர். இவர் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாளை ஆகிய நூல்களை வந்து இயற்றியிருக்காரு. ஸோ பெருமானாற்றுப்படை நூலை எழுதியவர் யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அதே மாதிரி பட்டினப்பாளை அப்படிங்கிற நூலை எழுதினவரும் இந்த கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான். அது மாதிரி இந்த பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாளை போன்றவை எந்த வகை சங்க இலக்கியங்களை சேர்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா, பத்து பாட்டு வகையை சேர்ந்தவை தான் இந்த பெருமானாற்றுப்படை, பட்டினப்பாளை. பெருமானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் யாருன்னா தொண்டைமான் இளந்தரையன் தான் பெருமானாற்றுப்படையின் பாட்டுடை தலைவன். இந்நூலில் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு பாடப்பகுதியில் 346லேருந்து 351 வரை உள்ள அடிகள் தான் பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. ஆற்றுப்படை இலக்கியம் அப்படிங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷனுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர், பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுவதாக அமைந்தது தான் இந்த ஆற்றுப்படை இலக்கியம். அதாவது ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் 5 இருக்கும். உங்களுக்கான ஒரு க்வெஸ்சன், திருமுருகாற்றுப்படை, இந்த திருமுருகாற்றுப்படையை எழுதினவர் யார், அது மாதிரி நெடுநல்வாடையை எழுதினவர் யார், திருமுருகாற்றுப்படை, நெடுநல்வாடை, இந்த ரெண்டையும் எழுதினவர் யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.